உங்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். கம்ப்யூட்டர் சிக்ஷா இஸ் சப்போர்டட் பை. கடந்த வகுப்பில் நீங்கள் அனைவரும் கீபோர்டு என்பதை பற்றியும் அதிலுள்ள கீஸ் பற்றியும் கற்றுக்கொண்டீர்கள். நாம் கீபோர்டை ஏன் பயன்படுத்துகிறோம்? கீபோர்ட் நமக்கு டைப்பிங் செய்வதற்கு பயன்படுகிறது. சாதாரண கீபோர்டில் எத்தனை கீஸ் உள்ளன? சாதாரணமான கீபோர்டில் 100 முதல் 105 கீஸ் உள்ளன. எம்எஸ் பெயிண்டில் நீங்கள் சிலவற்றை டைப் செய்ய விரும்பினால் என்ன டூல் பயன்படுத்துவீர்கள்? எம்எஸ் பெயிண்டில் டைப்பிங் செய்வதற்கு நீங்கள் டெக்ஸ்ட் டூலை பயன்படுத்த வேண்டும். கீபோர்டில் உள்ளவற்றில் மிகவும் பெரிய கீ என்று எதனை நாம் அழைக்கிறோம்? கீபோர்டில் உள்ளவற்றில் பெரியது என்று அழைக்கப்படுவது ஸ்பேஸ் பார் ஆகும். நம்பர் கீகளின் வேறு பெயர் என்ன? நம்பர் கீகள் டிஜிட் கீஸ் என்று அறியப்படுகின்றன. இப்போது தொடர்ந்து நம்முடைய கம்ப்யூட்டர்களை சுவிட்ச் ஆன் செய்து எம்எஸ் பெயிண்ட் ஃபைலை ஓபன் செய்வோம். எம்எஸ் பெயிண்ட் ஃபைலை ஓபன் செய்வதற்கு ஷார்ட்கட் மெத்தடை நாம் இந்த வீடியோவின் மூலம் கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் விண்டோஸ் பிளஸ் ஆர் பட்டனை அழுத்தியவுடன் ஒரு ரன் என்ற விண்டோ தோன்றும். அதில் நாம் எந்த ஒரு ஸ்பேஸ் விடாமலும் எம்எஸ் பெயிண்ட் என்று டைப் செய்து என்டர் செய்தால் ஒரு எம்எஸ் பெயிண்ட் ஃபைல் புதியதாக ஓபன் ஆகும். எனவே இவையே எம்எஸ் பெயிண்ட் ஃபைலை ஓபன் செய்வதற்கு ஷார்ட்கட் கமாண்ட்களாகும். ஆகவே இப்போது நாம் தொடர்ந்து இன்றைய வகுப்பை தொடங்குவோம். எந்த டூல் பற்றி இன்று நாம் கற்றுக்கொள்ள போகிறோம் என்பதை அறிவோம். இன்றைய வகுப்பில் நீங்கள் அனைவரும் ரெக்டாங்கிள் டூலை பற்றி கற்றுக்கொள்வீர்கள். ஒரு அவுட்லைன் என்பது என்ன என்றும் அவுட்லைனின் கலரை மாற்றுவது எப்படி என்றும் கூட நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். அடுத்து ஒரு சாலிட் கலர் என்பது என்ன என்றும் அதனை ஏன் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதையும் கூட நீங்கள் கற்றுக்கொள்ள போகிறீர்கள். அவுட்லைன் மற்றும் ஃபில் வித் கலர்களை பயன்படுத்தி நாம் பல பிக்சர்களை உருவாக்க போகிறோம். அதன் பிறகு கடைசியில் இந்த டூல்களை பயன்படுத்தி ஒரு மொபைல் போன் உருவாக்குவோம். நீங்கள் அனைவரும் எம்எஸ் பெயிண்ட் ஃபைலை ஓபன் செய்து விட்டீர்களா இல்லையா? நீங்கள் ஓபன் செய்யவில்லை என்றால் மறுபடியும் வீடியோவை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு ரெக்டாங்கிள் டூல் என்பது என்னவென்று உங்களால் கூற முடியுமா? ரெக்டாங்கிள் டூலில் ஒரு ரெக்டாங்கிளை போலவே எதிரெதிரில் இருக்கும் லைன்கள் சமமான நீளத்தை உடையவனவாய் இருப்பதை காண்பீர்கள். நீங்கள் ரெக்டாங்கிள் டூலை கண்டு கொள்வதற்கு எளிதாக இருப்பதற்காக அது ஒரு சிவப்பு வட்டத்திற்குள் இருக்கும். அடுத்து வரும் பிக்சரை பார்த்து இந்த பிக்சரை எவ்வாறு அழைக்கப்படுகிறது என்பதை உங்களால் கூற முடியுமா? இது ஒரு ஸ்கொயரின் படம். வாருங்கள், நாம் வீடியோவை பார்த்து இந்த பிக்சரை எவ்வாறு உருவாக்குவது என்பதை கற்றுக்கொள்வோம்.
இந்த வீடியோவின் மூலம் ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் எவ்வாறு வரைய வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி பாயிண்டரை ஷேப்ஸ் பாக்ஸில் உள்ள ரெக்டாங்கிள் டூலை செலக்ட் செய்யவும். பிறகு கலர் பேலட்டில் உள்ள கலர் ஒன்னில் ப்ளூ கலரை செலக்ட் செய்யவும். பிறகு நமது மவுஸை இடதுபுறத்திலிருந்து வலதுபுறமாக ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் வரையவும். வரைந்தவுடன் ஒயிட் டாட் காணப்படும். அதனை அகற்ற படத்தின் வெளிப்பக்கத்தில் வைத்து கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் அவை சென்றுவிடும். இவையே ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் எவ்வாறு வரையப்பட வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளும் முறையாகும். இந்த பிக்சரை எப்படி எரேஸ் பண்ண முடியும் என்பதை உங்களால் கூற முடியுமா? இந்த படத்தை எரேஸ் செய்வதற்கு உங்கள் பாயிண்டரை செலக்ட் டூலுக்கு கொண்டு சென்று பிறகு உங்கள் மவுஸ் அல்லது டச் பேடில் உள்ள லெஃப்ட் பட்டனை கிளிக் செய்ய வேண்டும். பிறகு உங்கள் பாயிண்டரோடு செலக்ட் ஆல் என்று சொல்லப்படுகிற ஆப்ஷனுக்கு சென்று உங்கள் மவுஸ் அல்லது டச் பேடில் உள்ள லெஃப்ட் பட்டன் மேல் கிளிக் செய்யவும். இது உங்கள் டிராவிங் முழுவதையும் செலக்ட் செய்துவிடும். இதன் பிறகு நீங்கள் டெலீட் பட்டன் மேல் ஒரு முறை கிளிக் செய்தால் உங்கள் டிராவிங் முழுவதும் எரேஸ் ஆகிவிடும். உங்கள் முன் ஒரு புதிய டிராவிங் ஷீட்டை பார்ப்பீர்கள். ஒரு அவுட்லைன் என்றால் என்னவென்று உங்களால் கூற முடியுமா? அவுட்லைன் என்பது எந்த இமேஜுக்கும் வெளியில் பார்க்கக்கூடிய ஒரு டிராவிங்கின் லைன் ஆகும். உங்கள் முன் காட்டப்படுகின்ற பிக்சரில் உள்ளது போன்ற நோ அவுட்லைன், சாலிட் கலர், கிரேயான் போன்ற இன்னும் பல விஷயங்களை நம்மால் செய்ய முடியும். நாம் வீடியோவை பார்ப்போம். இந்த ஆப்ஷன் சரியான பயன் என்ன என்பதை கற்றுக்கொள்ள இது உதவும். கொடுக்கப்பட்டுள்ள பிக்சரை உங்களால் உருவாக்க முடியுமா? இந்த படம் ரெக்டாங்கிள் டூலையும் கலர் பாக்ஸ் ஒன்னையும் பயன்படுத்தி உருவாக்கப்பட்டது. இந்த பிக்சரை உங்களால் உருவாக்க முடியுமா? இந்த பிக்சரை உங்களால் உருவாக்க முடியும் என்றால் மேலே தொடர்ந்து இந்த பிக்சரை வரையுங்கள். முடியாதென்றால் நாம் இந்த வீடியோவை பார்த்து ரெக்டாங்கிள் டூலை பயன்படுத்தி இந்த பிக்சரை எப்படி உருவாக்குவது என்று கற்றுக்கொள்வோம். இந்த வீடியோவின் மூலம் பல்வேறு ரெக்டாங்கிள் பாக்ஸ் எவ்வாறு வரையப்பட வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச் பேடை பயன்படுத்தி நமது பாயிண்டரை ஷேப்ஸ் பாக்ஸில் உள்ள ரெக்டாங்கிள் டூலை செலக்ட் செய்யவும். பிறகு கலர் பேலட்டில் உள்ள கலர் ஒன்னை செலக்ட் செய்யவும். பிறகு நமது மவுஸில் இடதுபுறத்திலிருந்து வலதுபுறமாக ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் வரையவும். பிறகு டாட்ஸ் லைன்களை போக்குவதற்கு படத்தின் வெளிப்பக்கத்தில் வைத்து கிளிக் செய்யவும். பிறகு கலர் பேலட்டில் உள்ள கலர் ஒன்னில் கலரை செலக்ட் செய்து அதேபோன்று மற்றொரு ரெக்டாங்கிள் வரையவும். பிறகு கலர் பேலட்டில் மற்றொரு கலரை செலக்ட் செய்து வேறொரு ரெக்டாங்கிள் வரையவும். பிறகு கலர் பேலட்டில் கலர் ஒன்னில் கலரை செலக்ட் செய்து மற்றொரு ரெக்டாங்கிள் வரையவும். பிறகு கலர் பேலட்டில் கலர் ஒன்னில் கலரை செலக்ட் செய்து மற்றொரு நீளமான ரெக்டாங்கிள் வரையவும். பிறகு
கலர் பேலட்டில் கலர் ஒன்னில் கலரை செலக்ட் செய்து நமது மவுஸை பயன்படுத்தி மற்றொரு ரெக்டாங்கல் வரையவும். டாட்ஸ் லைனை போக்குவதற்கு நமது மவுஸை படத்தின் வெளிப்பக்கத்தில் வைத்து கிளிக் செய்யவும். பிறகு கலர் பேலட்டில் உள்ள கலர் ஒன்னில் கலரை செலக்ட் செய்து இடதுபுறத்திலிருந்து வலதுபுறமாக மற்றொரு ரெக்டாங்கிளை வரையவும். எனவே இவையே நாம் பார்க்கும் பல்வேறு வகையான ரெக்டாங்கல்களை எவ்வாறு வரைய வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளும் முறையாகும். மறுபடியும் இப்போது இந்த பிக்சரை எப்படி எரேஸ் செய்வது என்று உங்களால் கூற முடியுமா? தொடர்ந்து நீங்கள் ஏற்கனவே கற்றுக்கொண்டுள்ள முறையை பயன்படுத்தி இந்த பிக்சரை எரேஸ் செய்யுங்கள். உங்கள் முன் காட்டப்படும் பிக்சரை பாருங்கள். இந்த பிக்சருக்கும் முந்தைய பிக்சருக்கும் என்ன வேற்றுமை என்பதை உங்களால் கூற முடியுமா? முந்தைய பிக்சரில் நீங்கள் அனைவரும் பல ரெக்டாங்கல்களை உருவாக்கினீர்கள். இப்போது கொடுக்கப்பட்டுள்ள பிக்சரை கவனமுடன் பாருங்கள். இந்த ரெக்டாங்கல் முழுவதும் ஒயிட் கலரால் நிரப்பப்பட்டிருப்பதை பார்ப்பீர்கள். முந்தைய பிக்சரில் ரெக்டாங்கல் பின்னுள்ள லைனையும் கூட பார்ப்பீர்கள். முந்தைய பிக்சரில் ரெக்டாங்கலுக்கு பின்னுள்ள லைனையும் கூட பார்ப்பீர்கள். இந்த பிக்சரை நீங்கள் எவ்வாறு உருவாக்குவீர்கள் என்பதை உங்களால் கூற முடியுமா? இந்த லைன்களை எரேஸ் செய்வதற்கும் உருவாக்குவதற்கும் நீங்கள் எரேஸ் டூலை பயன்படுத்த முடியும் என்று நீங்கள் அனைவரும் நினைத்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் அவற்றை உருவாக்க நாம் வேறுபட்ட முறையை பயன்படுத்துவோம். இந்த பிக்சரை உருவாக்குவதற்கு நாம் ஃபில்லையும் கலர் பாக்ஸ் டூவையும் பயன்படுத்துவோம். ஆகவே இந்த வீடியோவை கவனமாக பார்த்து இந்த பிக்சரை உருவாக்குவதற்கு வேறு முறை என்ன என்பதை புரிந்து கொள்வோம். இந்த வீடியோவை பார்ப்பதன் மூலம் நாம் பல்வேறு வகையான ரெக்டாங்கல்களை எவ்வாறு வரைய வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி நமது பாயிண்டரை ஷேப் பாக்ஸில் உள்ள ரெக்டாங்கிள் டூலை செலக்ட் செய்யவும். பின்பு கலர் பேலட்டில் உள்ள கலர் ஒன்னில் கலரை செலக்ட் செய்து பிறகு இடதுபுறத்திலிருந்து வலதுபுறம் நோக்கி ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸை வரையவும். வரைந்தவுடன் டாட் லைன்ஸ் இருப்பதை பார்க்கலாம். அவற்றை போக்க நாம் படத்தின் வெளிப்பக்கத்தில் வைத்து மவுஸை ஒரு கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் டாட் லைன்ஸ் மறைந்துவிடும். மேலும் கலர் பேலட்டில் உள்ள கலர் ஒன்னில் கலரை செலக்ட் செய்து ஃபில் என்ற ஆப்ஷனுக்கு சென்று அங்கு சாலிட் கலர் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கலர் ரெண்டை செலக்ட் செய்து கலர் ஒன்னை செலக்ட் செய்து இடதுபுறத்திலிருந்து வலதுபுறம் நோக்கி ஒரு சிறிய ரெக்டாங்கிளை வரையவும். டாட்ஸ் லைனை போக்குவதற்கு வெளிப்பக்கத்தில் கிளிக் செய்யவும். பிறகு கலர் பேலட்டில் உள்ள கலர் ஒன்னில் கலரை செலக்ட் செய்து அதே போன்று வேறொரு ரெக்டாங்கிளை வரையவும். வரைந்தவுடன் டாட்ஸ் லைன்ஸ் காணப்படும். அவற்றை நாம் போக்குவதற்கு பாயிண்டரை படத்தின் வெளிப்பக்கத்தில் வைத்து கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் அவை சென்றுவிடும். பிறகு கலர் பேலட்டில் உள்ள கலர் ஒன்னில் கலரை செலக்ட் செய்து மற்றொரு ரெக்டாங்கிளை வரையவும். வரைந்தவுடன் டாட்ஸ் லைன் காணப்படும். அவற்றை போக்க படத்தின் வெளிப்பக்கத்தில் வைத்து கிளிக் செய்யவும். பிறகு கலர் பேலட்டில் உள்ள கலர் ஒன்னில் கலரை செலக்ட் செய்து வேறொரு ரெக்டாங்கிளை வரையவும். பிறகு
கலர் பேலட்டில் உள்ள கலர் ஒன்னில் கலரை செலக்ட் செய்து ஒரு நீளமான ரெக்டாங்கிளை வரையவும். மேலும் கீழ்நோக்கி மற்றொரு ரெக்டாங்கிளையும் வரையவும். கலர் பேலட்டில் உள்ள கலர் ஒன்னில் கலரை செலக்ட் செய்து மற்றொரு ரெக்டாங்கிளையும் வரையவும். இவையே நாம் பல்வேறு வகையான ரெக்டாங்கிள்கள் எவ்வாறு வரைய வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளும் முறையாகும். இந்த பிக்சரை நீங்கள் எப்படி எரேஸ் செய்வீர்கள் என்பதை உங்களால் இப்போது கூற முடியுமா? தொடர்ந்து நாம் முன்னரே கற்றுக்கொண்டுள்ள முறையை பயன்படுத்தி இந்த பிக்சரை எரேஸ் செய்யுங்கள். உங்களுக்கு காட்டப்படும் பிக்சரை பார்த்து இதனை உங்களால் உருவாக்க முடியுமா முடியாதா என்பதை கூறுங்கள். கொடுக்கப்பட்ட பிக்சரை ஃபில் ஆப்ஷன், கலர் பாக்ஸ் 1, கலர் பாக்ஸ் 2 ஆகியவற்றை பயன்படுத்தி நீங்கள் உருவாக்க வேண்டும். அவுட்லைன் உருவாக்குவதற்கு கலர் பாக்ஸ் 1 பயன்படுத்தப்படுகிறது என்பதும், பிக்சரில் கலரை ஃபில் பண்ணுவதற்கு கலர் பாக்ஸ் 2 பயன்படுத்தப்படுகிறது என்பதும் நீங்கள் அறிந்ததுதான். நாம் வீடியோவை பார்த்து இந்த பிக்சரை எவ்வாறு உருவாக்குவது என்பதை கற்றுக்கொள்வோம். இந்த வீடியோவின் மூலம் ஃபில் ஆப்ஷனை பயன்படுத்தி நாம் பல்வேறு ரெக்டாங்கிள் பாக்ஸை எவ்வாறு வரைய வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச் பேடை பயன்படுத்தி நமது பாயிண்டரை ஷேப் பாக்ஸில் உள்ள ரெக்டாங்கிள் டூலை செலக்ட் செய்து, பின்பு கலர் பேலட்டில் உள்ள கலர் 2 கலரை செலக்ட் செய்து, பின்பு ஃபில் ஆப்ஷனுக்கு சென்று சாலிட் என்ற கலரை செலக்ட் செய்யவும். பிறகு நாம் ஒரு ரெக்டாங்கிளை வரையவும். வரைந்தவுடன் டாட்ஸ் பாயிண்டை போக்குவதற்கு நாம் படத்தின் வெளிப்பக்கத்தில் வைத்து கிளிக் செய்யவும். மேலும் கலர் பேலட்டில் உள்ள கலர் 2 செலக்ட் செய்து, மேலும் கலர் 1 அதே கலரை செலக்ட் செய்து வேறு ஒரு ரெக்டாங்கிளை வரையவும். மேலும் கலர் பேலட்டில் உள்ள கலர் 1 மற்றும் கலர் 2 ஒரே மாதிரியான கலரை செலக்ட் செய்து, பிறகு ஒரு ரெக்டாங்கிளை வரையவும். மேலும் கலர் பேலட்டில் உள்ள கலர் 1 மற்றும் கலர் 2 சமமான கலரை செலக்ட் செய்யவும். பிறகு வேறொரு ரெக்டாங்கிளை வரையவும். பின்பு கலர் பேலட்டில் உள்ள கலர் 1 மற்றும் கலர் 2 சமமான கலரை செலக்ட் செய்து மேலிருந்து கீழ் நோக்கி ஒரு நீளமான ரெக்டாங்கிளை வரையவும். டாட்ஸ் லைனை போக்குவதற்கு படத்தின் வெளிப்பக்கத்தில் வைத்து கிளிக் செய்யவும். மேலும் கலர் பேலட்டில் உள்ள கலர் 1 மற்றும் கலர் 2 சமமான கலரை செலக்ட் செய்யவும். பிறகு வேறொரு ரெக்டாங்கிளை வரையவும். மேலும் கலர் பேலட்டில் கலர் 1 மற்றும் கலர் 2 சமமான கலரை செலக்ட் செய்து ஒரு சிறிய ரெக்டாங்கிளை வரையவும். மேலும் கலர் பேலட்டில் உள்ள கலர் 1 மற்றும் கலர் 2 சமமான கலரை செலக்ட் செய்யவும். பிறகு ஒரு ரெக்டாங்கிளை வரையவும். இவையே ஃபில் ஆப்ஷனை பயன்படுத்தி எவ்வாறு ரெக்டாங்கிள் வரையப்பட வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளும் முறையாகும். வரையப்பட்ட இந்த படத்தை நாம் கண்ட்ரோல் பிளஸ் டெலீட் பட்டனை பயன்படுத்தி நாம் எரேஸ் செய்யலாம். இப்போது நமது பெயிண்ட் ஃபைல் ஷீட் ஒயிட் கலரில் இருப்பதை நாம் பார்க்கலாம். அடுத்து ஒரு பிக்சரை எவ்வாறு எரேஸ் செய்வீர்கள் என்று உங்களால் கூற முடியுமா? தொடர்ந்து நாம் முன்னரே கற்றுக்கொண்ட முறைப்படி
பிக்சரை எரேஸ் பண்ணுங்கள். உங்கள் முன்னே இருக்கும் இந்த பிக்சரை பாருங்கள். இந்த பிக்சரை நீங்கள் எவ்வாறு உருவாக்குவீர்கள் என்பதை கூறுங்கள். கொடுக்கப்பட்ட எல்லா பிக்சர்களையும் நாம் கற்றுக்கொண்ட நோஃபில், சாலிட்ஃபில் போன்ற எல்லா முறைகளையும் பயன்படுத்தி உருவாக்குவோம். வீடியோவை பார்த்து இந்த பிக்சரை எவ்வாறு உருவாக்குவது என்பதை கற்றுக்கொள்வோம். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஃபில் ஆப்ஷனை பயன்படுத்தி பல்வேறு வகையான ரெக்டாங்கிள்களை எவ்வாறு வரைய வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளலாம். நாம் முதலில் நம் மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி நமது பாயிண்டரை ஷேப் பாக்ஸில் உள்ள ரெக்டாங்கிள் டூலை செலக்ட் செய்து மேலும் கலர் பேலட்டில் உள்ள கலர் 1 மற்றும் கலர் 2 ஒரே மாதிரியான கலரை செலக்ட் செய்யவும். பிறகு ஃபில் ஆப்ஷனுக்கு சென்று சாலிட் கலரை செலக்ட் செய்யவும். பிறகு ஒரு பெரிய ரெக்டாங்கிளை நம் மவுஸை பயன்படுத்தி வரையவும். மேலும் கலர் பேலட்டில் உள்ள கலர் 1 மற்றும் 2 கலரை செலக்ட் செய்து வரையப்பட்ட ரெக்டாங்கிளின் மேல் பக்கத்தில் ஒரு ரெக்டாங்கிள் வரையவும். மேலும் டாட்ஸ் லைனை போக்குவதற்கு படத்தின் வெளிப்பக்கத்தில் வைத்து கிளிக் செய்யவும். மேலும் கலர் பேலட்டில் உள்ள கலர் 1 மற்றும் கலர் 2 ஒரே மாதிரியான கலரை செலக்ட் செய்து ஒரு சிறிய ரெக்டாங்கிளை வரையவும். மேலும் கலர் பேலட்டில் உள்ள கலர் 1 மற்றும் கலர் 2 வெவ்வேறு கலரை செலக்ட் செய்து ஃபில் ஆப்ஷனுக்கு சென்று நோ ஃபில் ஆப்ஷனை செலக்ட் செய்யவும். பிறகு வேறொரு ரெக்டாங்கிளை வரையவும். மேலும் கலர் பேலட்டில் உள்ள கலர் 1 கலரை செலக்ட் செய்து ஒரு ரெக்டாங்கிளை வரையவும். பிறகு கலர் பேலட்டில் உள்ள கலர் 1 கலரை செலக்ட் செய்து மற்றொரு ரெக்டாங்கிளை வரையவும். பிறகு கலர் பேலட்டில் உள்ள கலர் 1 கலரை செலக்ட் செய்து மற்றொரு ரெக்டாங்கிளை வரையவும். மேலும் கலர் பேலட்டில் உள்ள கலர் 1 மற்றும் கலர் 2 ஒரே மாதிரியான கலரை செலக்ட் செய்து பிறகு ஃபில் ஆப்ஷனுக்கு சென்று சாலிட் கலரை செலக்ட் செய்து மற்றொரு ரெக்டாங்கிளை வரையவும். பின்பு கலர் பேலட்டில் உள்ள கலர் 2 மற்றும் கலர் 1 ஒரே மாதிரியான கலரை செலக்ட் செய்து வேறொரு ரெக்டாங்கிளை வரையவும். பின்பு கலர் பேலட்டில் உள்ள கலர் 1 மற்றும் கலர் 2 ஒரே மாதிரியான கலரை செலக்ட் செய்து ஃபில் ஆப்ஷனுக்கு சென்று நோ ஃபில் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து மற்றொரு ரெக்டாங்கிளை வரையவும். மேலும் ஒரு ரெக்டாங்கிளை வரையவும். எனவே இந்த வீடியோவானது ஃபில் ஆப்ஷனை பயன்படுத்தி நாம் பல்வேறு வகையான ரெக்டாங்கிள்களை எவ்வாறு வரைய வேண்டும் என்பதை காட்டுகிறது. இந்த பிக்சரை நாம் எப்படி எரேஸ் செய்ய முடியும் என்றும் கூட இப்போது தெரிந்து கொண்டீர்கள். இந்த பிக்சரை எரேஸ் செய்வதற்கு நீங்கள் கற்றுக்கொண்ட முறையை பயன்படுத்துங்கள். கொடுக்கப்பட்டுள்ள பிக்சரை பாருங்கள். இது என்னவென்று அழைக்கப்படுகிறது என்பதை கூறுங்கள். இது ஒரு மொபைல் போனின் பிக்சர். நீங்கள் அனைவரும் நீங்களாகவே இந்த பிக்சரை உருவாக்குங்கள். நீங்கள் ஏதாவது சிரமங்களை உணர்ந்தால் பிறகு வீடியோவை கவனமுடன் பார்க்க வேண்டும். இந்த பிக்சரை எப்படி உருவாக்குவது என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஒரு மொபைல் போன் எவ்வாறு வரைய வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் டச்பேட் அல்லது மவுஸை பயன்படுத்தி நமது பாயிண்டரை ஷேப்ஸ் பாக்ஸில் உள்ள ரெக்டாங்கிள் டூலை செலக்ட் செய்யவும். பிறகு மேலிருந்து
வலதுபுறம் நோக்கி கீழ்பக்கமாக ஒரு ரெக்டாங்கிள் டூலை வரையவும். பிறகு மேலிருந்து ஒரு சிறியதாக மற்றொரு ரெக்டாங்கிள் டூலை வரையவும். பிறகு ரெக்டாங்கிளின் மேல் முனையில் மற்றொரு சிறிய ரெக்டாங்கிளை வரையவும். பிறகு கலர் பேலட்டில் உள்ள கலர் 1 மற்றும் கலர் 2 ஒரே மாதிரியான கலரை செலக்ட் செய்யவும். பிறகு ஃபில் ஆப்ஷனுக்கு சென்று சாலிட் கலரை செலக்ட் செய்யவும். வரையப்பட்ட ரெக்டாங்கிளின் கீழே ஒரு சிறிய ரெக்டாங்கிளை வரையவும். பிறகு அதற்கு சமமான வலது பக்கத்திலும் ஒரு ரெக்டாங்கிளை வரையவும். டாட்ஸ் லைனை போக்குவதற்கு படத்தின் வெளிப்பக்கத்தில் வைத்து கிளிக் செய்யவும். பிறகு கலர் பேலட்டில் உள்ள கலர் பாக்ஸ் 1 மற்றும் 2 ஒரே மாதிரியான கலரை செலக்ட் செய்து ஒரு நீளமான ரெக்டாங்கிளை வரையவும். பிறகு கலர் பேலட்டில் உள்ள கலர் 1 மற்றும் கலர் 2 வெவ்வேறு கலரை செலக்ட் செய்து அதற்கு கீழே மற்றொரு ரெக்டாங்கிளை வரையவும். டாட்ஸ் லைனை போக்குவதற்கு பாயிண்டரை படத்தின் வெளிப்பக்கத்தில் வைத்து கிளிக் செய்யவும். பிறகு ஷேப் பாக்ஸில் உள்ள லைன் டூலை செலக்ட் செய்து வரையப்பட்ட ரெக்டாங்கிளின் உள்ளே ஒரு லைனை வரையவும். பின்பு அதற்கு பக்கத்திலும் மற்றொரு லைனை வரையவும். பிறகு அதே போன்று மற்றும் ஒரு லைனையும் வரையவும். பிறகு இடது பக்கத்திலிருந்து வலது பக்கமாக ஒரு நீளமான லைனை வரையவும். அதே போன்று மற்றொரு லைனையும் வரையவும். பின்பு அதே போன்று மற்றொரு லைனையும் வரையவும். பிறகு டூல்ஸில் உள்ள டெக்ஸ்ட் டூலை செலக்ட் செய்து ஒரு பாக்ஸ் வரைந்து அதில் COMPUTER ஸ்பேஸ் SHIKSHA என்று டைப் செய்யவும். எனவே இவையே ஒரு மொபைல் போன் எவ்வாறு வரையப்பட வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளும் முறையாகும். இங்கே நாம் இன்றைய பாடத்தை முடிப்போம். MS Paint ஃபைலை முறையாக க்ளோஸ் செய்யுங்கள். சந்தேகம் இருந்தால் வீடியோவை மீண்டும் பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். அதன் பிறகு முறையாக கம்ப்யூட்டரை ஷட் டவுன் செய்யுங்கள். இன்றைய வகுப்பில் நாம் கீபோர்டை பற்றி ரிவைஸ் செய்தோம். நீங்கள் ரெக்டாங்கிள் டூலை பற்றி கற்றுக்கொண்டு அதனை சில டிராவிங்ஸ் உருவாக்குவதற்கு பயன்படுத்தினீர்கள். கலர் 1 மற்றும் கலர் 2 இடையே உள்ள வேறுபாடுகளையும் நாம் கற்றுக்கொண்டோம். நாம் ஃபில் என்றால் என்ன என்றும் இது எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது என்றும் கூட கற்றுக்கொண்டோம். ரெக்டாங்கிள் டூலை பயன்படுத்தி சில பிக்சர்களை வரைந்தோம். கம்ப்யூட்டர் சிக்ஷா இஸ் சப்போர்ட்டட் பை